உலகிலேயே விலை உயர்ந்த கார்ன்னு சொன்னவுடன் அனைவரோட நினைவுக்கு வருவது ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி, லம்போகினி, புக்காட்டி தான். இவை எல்லாம் 3 கோடியிலிருந்து 40 கோடி வரை இருக்கும். தற்போதைய கணக்குப்படி உலகத்தோட மிக விலை உயர்ந்த கார் ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில் தான். அந்த காரோட விலை தோராயமாக எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில் காரின் மதிப்பு 233 கோடியா? ஆனால் உனக்கெல்லாம் நான் அப்பண்டா என்னும் ரீதியில் ஒரு கார் இருக்கிறது, அது மெர்சிடிஸ் பென்ஸ். ஆம், இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயிலை விட 5 மடங்கு விலை உயர்ந்த கார் ஒன்று இருக்கிறது. அந்த கார் மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனத்தின் ஹுலன்ஹாட் கோப்பே. அட, ஆமாங்க, இதோட விலை எவ்வளவு தெரியுமா? சுமார் 1189 கோடி ரூபாய். அடேங்கப்பா, அப்படித்தான் கூகுளும் தகவல் சொல்கிறது. ஓகே, SLR உலென்ஹாட் கூப்பே பற்றி ஒரு ஷார்ட் நியூஸ். நீங்கள் நினைப்பது போல் இது லேட்டஸ்ட் மாடல் கார் இல்லை, இது 80 ஆண்டுகளுக்கு முந்தைய விண்டேஜ் கார். உலக புகழ் பெற்ற கார் நிறுவனமான மெர்சிடிஸ் பென்ஸ் 1955 தான் 300 SLR உலென்ஹாட் கூப்பே என்ற அரக்கனை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பார்ப்பவர்களை மிரள வைக்கும் அமைப்பும் வேகமும் கொண்ட காராக வலம் வந்தது. இந்த காரை 2022 ஜெர்மனியில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் அருங்காட்சியகத்தில் நடந்த ரகசிய ஏலத்தில் தான் இது 142 மில்லியன் டாலருக்கு, அதாவது இன்றைய இந்திய மதிப்பில் ரூபாய் 1189 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதற்கு முன்பாக 1962 ஃபெராரி 250 GTO காரை 2018 ஏலத்தில் 48.4 மில்லியன் டாலர், அதாவது தற்போதைய இந்திய மதிப்பில் 402 கோடிக்கு விற்பனை செய்து அதிக விலை உயர்ந்த கார் என்ற சாதனையை வைத்திருக்கிறது. இப்போது அந்த ரெக்கார்டை முறியடித்திருக்கிறது SLR உலென்ஹாட் கூப்பே. இதுவரை ஏலத்தில் விற்கப்பட்ட கார்களிலேயே அதிக விலை கொண்ட கார் என்ற சாதனையை படைத்திருக்கிறது இந்த பென்ஸ். ரூபாய் 1189 கோடிக்கு இந்த காரில் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று பார்க்கலாம். பென்ஸ் நிறுவனம் 1886 தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. ஆரம்ப காலகட்டத்தில் சொகுசு கார்களை மட்டுமே உருவாக்கி கொண்டிருந்தது. மெர்சிடிஸ் பென்ஸின் பந்தய கார்களின் இயக்குநரான ருடால்ஃப் உலென்ஹாட் என்பவர் தான் 1955 மணிக்கு 290 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய 9 300 SLR கார்களை உருவாக்கினார். ஓவிய படைப்பில் லியோனார்டோ டாவின்சி எப்படியோ, அதே போல் அந்த காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கார்களின் லியோனார்டோ என்று ருடால்ஃப் உலென்ஹாட் தான் அழைக்கப்பட்டார். அவரது தலை சிறந்த படைப்பான இந்த காருக்கு இவரின் பெயரையே வைத்துவிட்டது பென்ஸ். இப்போது அந்த கார் தான் இத்தனை பெரிய தொகைக்கு ஏலம் போயிருக்கிறது. SLR உலென்ஹாட் கூப்பேவின் தனித்தன்மைகள். இந்த காரின் எடை 998 கிலோ தான். மணிக்கு 290 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இது மேனுவல் 5-speed டிரான்ஸ்மிஷன் மற்றும் 302 BHP பவர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. தனித்துவமான வடிவமைப்பு, குரோம் மூலம் பூசப்பட்ட பீப்பாய்களை கொண்ட 8 ஒலி அலாய் சிலிண்டர்களுடன் காரின் வெளிப்பரப்பு சில்வர் நிறத்தையும் காற்றையை கிழித்து செல்லும் அமைப்பையும் வேகத்தையும் இது கொண்டிருந்ததாம். இதனால் இக்காருக்கு செல்ல பெயராக சில்வர் ஆரோ, அதாவது தமிழில் வெள்ளி அம்பு என்று வைத்துவிட்டார்கள். மேலும் முக்கியமாக 2 உலகப் போருக்கு முன்னர் மெர்சிடிஸ் பென்ஸின் பந்தய கார்களுக்கு நாசி ஆட்சியால் நிதியளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் Formula 1 சாம்பியனான ஜுவான் மேனுவல் ஃபாங்கியோவும் உலென்ஹாட்டும் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் உலென்ஹாட்டின் கார் சரியாக பழுது பார்க்கப்படவில்லை என்று ஜுவான் மேனுவல் கூறினார். அப்போது உலென்ஹாட் உடனடியாக மேசையிலிருந்து எழுந்து சூட் மற்றும் தலைக்கவசம் அணிந்து மெர்சிடிஸ் பென்ஸ் SLR உலென்ஹாட் கூப்பேவில் ஏறி ஃபாங்கியோவுடன் போட்டியிட்டு 3 வினாடிகள் அவரை விட வேகமாக பந்தயத்தை முடித்தாராம். உலகின் அதிவேக கார்களில் ஒன்றாக SLR உலென்ஹாட் கூப்பே இருந்தபோது 1955 லீ மான்ஸ் என்ற ரேஸ் பந்தயத்தில் ஓட்டுநரின் சகிப்புத்தன்மையால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தானது 100 கணக்கான பார்வையாளர்களுக்கு பெரும் காயங்களை ஏற்படுத்தியது. மெர்சிடிஸ் ஓட்டுநர் உட்பட 80-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். பந்தயத்தில் ஏற்பட்ட பேரிழப்பை தொடர்ந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இனி எந்த பந்தயத்திலும் போட்டியிடாது என அறிவித்தது. அப்போது ஹாஃபான இன்ஜின் இப்போது மீண்டும் உரும ஆரம்பித்திருக்கிறது. இதை மறுபடியும் ரேஸுக்கு பயன்படுத்த போவதில்லையாம் பென்ஸ். இந்த ஏலத்தொகை மூலம் மாணவர்களுக்காக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் படிப்புக்கான கல்வி உதவித்தொகையை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது மெர்சிடிஸ். இத்தனை பெரிய வரலாற்று சிறப்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டவும் வந்திருப்பதால் தான் இத்தனை பெரிய கம்பேக் கொடுத்திருக்கிறது இந்த பென்ஸ் SLR உலென்ஹாட் கூப்பே.